படுத்த நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம். இப்போ கேட்ட நட்சத்திரத்துக்கு நன்மைகள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் சிவரூபம்னு பார்க்கும்போது நந்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சிவனை வந்து வழிபாடு பண்ணிக்கிறது கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை தரும். சரியா, நந்தியினோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சிவன் வழிபாடு. அதே மாதிரி இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது எப்பயுமே வந்து இவங்க எண்ணங்கள் ஈடுறுவதற்கு முத்து, முத்தினுடைய படத்தை வச்சுக்கிறது, இல்லை முத்துவே வாய்ப்பு இருந்தால் முத்துவே வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது இவங்க கேட்ட நட்சத்திரக்காரர்கள் நன்மை தரும். இவங்க எண்ணங்கள் ஈடுறுவதற்கு இந்த முத்துங்கிறது சிறப்பான விஷயமா இருக்கும். அதே போல் இவர்கள் வழிபட வேண்டிய கோயில்கள் பார்த்தீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய பிச்சாண்டவர் கோயில் அங்கே போய் வழிபாடு பண்ணிக்கிறது நன்மை. ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் பல்லடத்தில் இருக்கக்கூடிய கோயில் வழிபாடு பண்ணிக்கிறது. அதே மாதிரி பசுபதி கோயில், இந்த பிச்சாண்டவர் கோயில் பசுபதி கோயில்னு இருக்கு, அங்கே போய் வழிபாடு. திருச்சியில் இருக்கக்கூடிய பிச்சாண்டவர் கோயில் அங்கே பசுபதி கோயில் அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கடவுளை வழிபாடு பண்ணிக்கிறது சிறப்பான விஷயமா இருக்கும் இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. சரிங்களா, அதே போல் இவங்க தானம் கொடுக்கக்கூடிய பொருள் வந்து பழம் வந்து செரி பழம், செரி பழத்தை இவங்க தானம் கொடுக்கணும். தானம் கொடுத்தா இவங்களுக்கு நன்மைகள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். அதே போல் இவங்க வந்து பயன்படுத்த வேண்டிய மந்திரம், ஓம் ஜிம் இந்திரையை நம நமக, சரியா, ஓம் ஜிம் இந்திரையை நம நமக அப்படிங்கிற மந்திரத்தை இவங்க இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தணும். இவங்க வந்து வாழ்நாள் முழுவதும் நன்மைகள் நடக்கக்கூடிய கோயில் ஒன்று இருக்குது, அது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலேஸ்வரரை போய் வழிபாடு பண்ணிக்கிறது இவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்மைகள் நடக்கக்கூடியதை தன்மை ஏற்படுத்துது. சரிங்களா, இவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரம் பார்க்கும்போது மூலம் அவிட்டம் கிருத்திகை மிருகசீரிஷம் மகம் புனர்பூசம் ஆயில்யம் சித்திரை விசாகம் வனசம் இதெல்லாம் நன்மை செய்யும். நன்மை செய்யாதது தவிர்க்க வேண்டிய நட்சத்திரம் பார்க்கும்போது பூராடம் திருவோணம் சதயம் பரணி ரோஹிணி திருவாதுரை பூரம் ஹஸ்தம் சுவாதி இதெல்லாம் நன்மை செய்யாது. சரிங்களா, அப்போ நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரத்தையும் நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரம் தனியாக பிரிச்சுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் உங்களுக்கு தேவையான நட்சத்திரத்தோடு நீங்கள் பயணப்படுங்க, நன்மைகள் நடக்கும் இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே போல் இவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியது அதாவது கருமுனைத்திரை வந்து இந்த பாராய் மரம்னு ஒரு மரம், சரிங்களா, பாராய் மரம். இந்த மரம் வந்து எங்கே தலைவட்சமாக இருக்கும் அந்த கோயிலில் போய் உங்கள் வயசுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் இருந்து வழிபாடு பண்ணிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும். அதே போல் நிகழ்காலத்தில் வந்து ஆண் மான் பயன்பாடு பண்ணிக்கிறது நல்லது, ஆண் மான் வந்து பயன்படுத்திக்கிறது நன்மையாக இருக்கும். ஆண் மானை வந்து நீங்கள் பார்க்குறதோ இல்லை உணவு கொடுக்குறது ஏதாவது வாய்ப்பு இருந்தால் ஜூவில் பார்க்குறது இல்லை வீடியோவில் பார்க்குறது இல்லை பிக்சராக பார்க்குறது அந்தமாரி பார்த்துட்டு வந்தால் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நன்மை நடக்கும். அது எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவாளம் அப்படிங்கிற பறவை இருக்குது, அந்த சக்கரவாகம் பறவை வந்து நீங்கள் பார்க்குறதோ வீடியோவில் பார்க்குறதோ இல்லை இமேஜாக பார்க்குறது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எதிர்காலத்தில் நன்மை செய்யக்கூடியது இந்த சக்கரவாகம் அப்படிங்கிறது. உங்களுக்கு வந்து தேவதை வந்து இந்திரன், அதிதேவதை வந்து அதுவும் அவங்களும் இந்திரன் தான் வராங்க, ரெண்டுமே இந்திரன் தான் வராங்க. உங்களுக்கு வெற்றி வந்து பார்த்திங்கன்னா வெற்றி சக்ஸஸ்ஃபுல் சிம்பிள் வந்து யானையினுடைய முகம். சரியா, சில வீடுகள்லாம் யானை முகத்தை வந்து சில என்ட்ரன்ஸில் வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் வச்சுருப்பாங்க, இல்லை உள்ளுக்குள்ளே வச்சு கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ யானையோட முகத்தை வந்து நீங்கள் பார்க்குறது அந்த புகைப்படத்தை வச்சு பயன்படுத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா இந்திரன் கூட பார்த்தீங்கன்னா வெள்ளை யானையில தான் வந்து வளம் வருவார். சரிங்களா, அப்போது யானைங்கிறது இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக வரணும். இப்போ யானையை பார்க்குறீங்க கோயிலில் பார்க்குறீங்கன்னா கூட அந்த யானைக்கு ஏதாவது உணவு கொடுக்குறது அதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அப்படிங்கிறத பழக்கப்படுத்திக்கோங்க.
சரிங்க. கேட்ட நேச்சதுக்காரர்கள் வாழ்வில் முன்னேறுவதற்கு இந்த விஷயம் பண்ணுறது சிறப்பு. அதே போல வெண்காந்தல் மலர் வந்து இங்கே கோயில்களுக்கு போய் பூஜைக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது சிறப்பான விஷயமாக இருக்கும். சரிங்களா? கேட்ட நேச்சதுக்காரர்கள் கொடுக்க வேண்டிய அதிர்ஷ்ட குறிப்பெல்லாம் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் வந்து கமெண்டில் கேட்கலாம், அதுக்கான விஷயங்கள் கொடுப்போம் உங்களுக்கு. சரியா? அடுத்த நட்சத்திரம் ஜி.